ஏசாய 43 அதிகாரம் 1 வசனத்தின் தொடர்ச்சி. நேற்றைய தினத்துல இந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்த்தோம். இன்றைக்கு இதனுடைய கடைசி பகுதியை உங்களோடு வாசித்து தியானிக்க இருக்கிறேன். முழு வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கடைசி பகுதி சொல்கிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், ஆகவே நீ பயப்படாதே. கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தம்முடையவர்களாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். உங்கள் வாழ்க்கையின் மேலே கர்த்தருடைய முத்திரை இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்க்கும்போது அவருடைய சொந்த ஜனமாய் பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்குரியதெல்லாம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. எப்படி ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்குரிய பிள்ளையாக இருக்கும்போது அந்த தகப்பனுக்குரியதெல்லாம் அந்த பிள்ளைக்கு அதில் பங்கு உண்டு, அந்த பிள்ளைக்கு வரும். அதே போல் நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்குரியதெல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய வெற்றி உங்களுடையது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடையது. மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல, நீங்கள் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்குரியவர்கள். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை சொல்ல விரும்புகிறார். செபிப்போமா. தகப்பனே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். எங்களை உம்முடையவர்களாய் நீர் பார்க்கறதுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுக்குரியதெல்லாம் எங்களுடையதாக இருக்கிறக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பலன் எங்களுக்குரியது, உங்களுடைய வெற்றி எங்களுக்குரியது, உங்களுடைய நன்மை எங்களுக்குரியது. இந்த நாளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், நன்மையினாலும் கிருபையினாலும் அவர்களை முடிசூட்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.